வணக்கம், உங்களுடைய பிரகாஷ் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ வடிகட்டுறதை பற்றி தான் பேச போகிறோம். இது என்ன சார் பெருசாக டீ வடிகட்டுறதுன்றது வந்து என்ன ஒரு பெரிய சப்ஜெக்டாக நம்ம பேசுறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி டீ வைப்போம் அப்படின்னா, பால் தண்ணி அப்புறம் டீ தூள் சர்க்கரை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே குடிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறோம், அதை வந்து ஒரு ஜரடை வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குடிக்கிறோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இந்த வடிகட்டி எடுக்கிற ஒரு ஸ்டைல் நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஒப்பீனியன்ஸு இல்லைன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஃபில்டர், தட் இஸ் டீ வடிகட்டுற மாதிரி ஒரு ஃபில்டர் நம்ம பிரெயினில் இருக்குது. அந்த ஃபில்டர் மூலமாக நம்ம வந்து எதை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம், எதை நம்ம எடுக்கக்கூடாது, எதை எடுத்தோன்னா நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய உடம்பு கெட்டு போகும் அப்படின்றத வந்துட்டு நம்ம கவனமாக இருந்து அந்த விஷயங்களெல்லாம் அப்போவே வந்துட்டு தவிர்த்து தெரிஞ்சிட வேண்டும். நிறைய ஆளுங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இந்த வடிகட்டியே டேமேஜ் ஆகி போச்சு. தட் இஸ் எதை வடிகட்டுறதுன்னு தெரியாது, யார் என்ன சொன்னாலும் அப்படியே எடுத்துக்கிறது, அதை வந்து ஃபில்டர் பண்ணி கேஜ் பண்ணி தூக்கி வெளியில் எடுக்கக்கூடிய தன்மை இல்லை. அதுக்கப்புறமா அந்த தாட்ஸ் நம்ம உடம்ப எடுத்துகிட்டு போய் நிறைய பாதிப்பு கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த டீ வடிகட்டுற மாதிரி நம்மளும் வந்துட்டு நம்ம தாட்ஸை வடிகட்டணுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பார்க்குறோம், இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் மேலே வந்துட்டு ஒரு வெறுப்பு, ரெண்டு பேருக்குமே கோபம் இருக்குது. அவர் அந்த மிஸ்டர் எக்ஸ் இந்த ரெண்டு நண்பருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்டு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காரும்போது இவங்க வந்து அந்த மிஸ்டர் எக்ஸை பற்றி பேச தொடங்கினாங்க. உனக்கு தெரியுமா அவன் வந்து இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறார், உனக்கு இவ்வளோ தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் மிஸ்டர் எக்ஸை பற்றி வேற சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதுக்கு முன்னாடி மிஸ்டர் எக்ஸை பற்றி இந்த ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற நபருக்கு வந்து ஒரு 10 விஷயம் தெரிஞ்சிருக்கும், பின்ற நபருக்கு வந்து ஒரு 15 விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது என்னாச்சு, இந்த 10 இந்த 15 சேர்த்து எவ்வளோ ஆச்சு, 25 ஆச்சு. ஸோ இவங்க வந்து வெளியில் போகும்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸை பற்றி 25 கெட்ட விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கும். ஸோ இப்போ என்னாச்சு, உங்கள் மைண்டில் வந்து தேவையில்லாமல் நெகட்டிவ் விஷயங்கள் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு யாரை பற்றியும் அவங்க இல்லாத போது பேசாமல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டு, அது பழக்கணும். இனிஷியலாக நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரு பழக்கம் இல்லாதனால பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இனிமேல் இன்னிலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், இன்னொருத்தரை பற்றி நம்ம அவர் கெட்டவராகவே கூட இருக்கட்டும், பட் நம்ம வந்து அவரை பற்றி வந்துட்டு நம்ம பேச போகிறதில்ல, அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது பண்ண போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, யாராவது உங்கள் நண்பர்களோ இல்லை ஒரு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸோ யாராவது வந்துட்டு இன்னொருத்தரை பற்றி அவர் இல்லாத போது பேசும்போது நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரே ஒரு விஷயம் சார், நான் வந்துட்டு மற்றவங்களை பற்றி பேசுறதில்ல, அவங்க இருக்கும்போது வேணால் நம்ம பேசிக்கலாம் சார், அவங்க இல்லாத போது நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஃபில்டர் மெக்கானிசம் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம உடம்பும் கிடையாது, தேவையில்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸை குப்பை மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு அழுகுன தக்காளி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் மெசேஜாக உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தது, கடவுள் கொடான கொடி நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு இதை விட ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்ல நம்ம வந்து சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.